வணக்கம். நான் உங்கள் என்கோட் ஃபோட்டோஷாப். நம்ம இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, டிஷர்ட்டில் எப்படி பிரிண்டிங் டிசைன் வந்து ஃபோட்டோஷாப்பில் செய்கிறாங்கன்றது தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி என்னோட வீடியோஸ் தொடர்ந்து பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்கோட் ஃபோட்டோஷாப்புக்கு. இந்த மாதிரி டிஷர்ட் டிசைன் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃபோட்டோஷாப்பில் டவுன்லோட் பண்ணி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் என்ன செய்யணும்னா பாருங்கள். இதை பேக்ரவுண்டு எடுத்துடுறேன் நான். பேக்ரவுண்டு எடுத்துகிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த டிஷர்ட் சைஸை கொஞ்சம் பெருசு பண்ணிக்கிறேன். பண்ணிக்கிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்து இமேஜை டூப்ளிகேட் பண்ணிக்கிறேன். டூப்ளிகேட் பண்ணிவிட்டு மெயின் லேயரை ஹைட் பண்ணிடுறேன். ஹைட் பண்ணிவிட்டு இப்போ உங்களுக்கு எந்த இமேஜ் வந்து டிஷர்ட்டில் பிரிண்ட் பண்ண போகிறீங்களோ அந்த இமேஜை எடுத்துடுவாங்க. ஃபைலில் போய்ட்டு ஓப்பன் பண்ணி நான் ஏற்கனவே ஒரு டாம் அண்ட் ஜெர்ரி இமேஜை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கேன். அந்த இமேஜை கொண்டு வரேங்க. ஏற்கனவே அந்த இமேஜ் பிஎன்ஜி இமேஜாக எடுத்துருவாங்க. பேக்ரவுண்ட் இல்லாமல் சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த மெயின் டாக்குமெண்ட் கொண்டு வாங்க. கொண்டு வந்து மெயிலே மேலே ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி கொடுத்து அந்த டிஷர்ட்டில் கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். பண்ணிட்ட பிறகு அடுத்து என்ன பண்ண போகிறீங்கன்னா, அந்த டாமஞ்சல் லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ப்ரெஸ் பண்ணி அந்த டிஷர்ட் லேயரை கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிட்ட பிறகு லேயர் மாஸ்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி பிளாக் ஷீட் லேயர் க்ரியேட் ஆகும் பக்கத்தில். அடுத்தது எரேஸ் டூலை கிளிக் பண்ணிவிட்டு மேலே வச்சு எரேஸ் பண்ணிங்கன்னா அந்த இமேஜ் அப்படியே ரியலாக ப்ளேஸ் ஆகிடும். உங்களுக்கு பாருங்கள், ஏதாவது டவுட்ஸ் அந்த கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை கிளியர் பண்ணுறேன். அடுத்து இதே மாதிரி இன்னொரு மெத்தட் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தடில் வந்து நம்ம ஏற்கனவே அப்படியே டைரெக்டாக வந்து ப்ளேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அந்த மெத்தடில் வந்து சேவ் பண்ணிவிட்டு நம்ம வெறும் அந்த இமேஜை மட்டும் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். திரும்ப திரும்பி பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அதாவது ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள், உங்களுக்கு பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த மெத்தடு. இப்போ திரும்பி அந்த ஸ்மார்ட் ஆப்ஜெக்ட் மெத்தடில் செஞ்சு காமிக்கிறேன். பாருங்கள், இப்போ திரும்பி டிஷர்ட் வந்தாச்சு. அடுத்தது நம்ம இமேஜ் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒரு பாக்ஸ் போட்டுக்கலாம். அந்த டிஷர்ட்டில் எங்கே இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறீங்க அந்த இடத்துல ஒரு பாக்ஸ் க்ரியேட் பண்ணிக்கோங்க வித் கலரோட. இது மாதிரி க்ரியேட் பண்ணிட்ட பிறகு அது ரிஜிஸ்டரிஸ் லேயராக வந்திருக்கோம். அதை ரீஸ்டரிஸ் லேயரை எடுத்துருங்க. கிளிக் பண்ணி ரீஸ்டரிஸ் லேயராக மாற்றிடுங்க. அதுக்கடுத்தது திரும்பி ரைட் கிளிக் பண்ணிவிட்டு லெஃப்ட் கிளிக் பண்ணிவிட்டு கன்வெர்ட் டு ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றிக்கிங்க. மாற்றிட்டு அந்த இமேஜை டபுள் கிளிக் பண்ணுங்கள். பண்ணிங்கன்னா ஓகே கேட்கும். ஓகே கொடுத்தீங்கன்னா அந்த பாக்ஸ்குள்ளே போயிடும். இப்போ நீங்கள் இந்த இமேஜை ப்ளேஸ் பண்ண போகிறீங்க, அந்த இமேஜை இங்கே கொண்டு வாங்க. அடுத்தது கொண்டு வந்துட்ட பிறகு கண்ட்ரோல் எஸ் கொடுத்து சேவ் பண்ணிவிடுங்க. கண்ட்ரோல் டி கொடுத்து அந்த பாக்ஸுக்குள்ளே ப்ளேஸ் பண்ணி வச்சு சேவ் பண்ணிவிடுங்க. அடுத்தது என்ன பண்ண போகிறீங்கன்னா கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். கொடுத்துட்டு கண்ட்ரோல் எஸ் கொடுத்துருங்க. இது மாதிரி வரும். இஞ்சி இமேஜ் ப்ளேஸ் பண்ணியிருக்கனால அந்த பேக்ரவுண்ட் பிளாக் கலர் தெரியுது. நம்ம ஃபுல் இமேஜ் ப்ளேஸ் பண்ணோன்னா அந்த பிளாக் கலர் பேக்ரவுண்ட் தெரியாது. பாருங்கள், இப்போ அதே கன்வெர்ட் ஸ்மார்ட் ஆப்ஜெக்டாக மாற்றணும் இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணி டபுள் கிளிக் பண்ணிவிட்டு வெறும் இமேஜ் மட்டும் நீங்கள் ரீப்ளேஸ் பண்ணிக்கலாம். பாருங்கள்,
அந்த பாக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு. இப்போ அந்த இமேஜை ஹைட் பண்ணிவிட்டு இன்னொரு லேயர் க்ரியேட் பண்ணிவிட்டு வேறு ஏதாவது இமேஜை கொண்டு வரலாம். இந்த இமேஜை ப்ளேஸ் பண்ணி அந்த பாக்ஸில் கொண்டு வரேன் பாருங்கள். இமேஜ் ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போ ட்ராக் பேக்ரவுண்ட் அன்லாக் பண்ணிவிட்டு ட்ராக் பண்ணி அந்த பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணுங்கள். பாக்ஸில் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் டி கொடுத்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணுங்கள். கண்ட்ரோல் டி கொடுத்து கரெக்டாக ப்ளேஸ் பண்ணிவிட்டு சேவ் பண்ணுங்கள். சேவ் பண்ணிவிட்டு இப்போ அந்த டிஷர்ட் லேயரை ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ப்ளேஸ் ஆகிடும். ஸோ ரொம்ப ஈஸியான மெத்தட் ஃப்ரெண்ட்ஸ். இதில் ஏதாவது டவுட்ஸாக இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் டவுட்ஸை நான் க்ளியர் பண்ணுறேன்.